ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நெஸ்டட் லூப்ஸில் இல்லை லேப் எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸ் டெமோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக் லூப்ஸ் வித் ஐட்டம்ஸ், டிக்ஷனரி ஐட்டம்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நெஸ்டட் லூப் லேப் எக்ஸசைஸும் லூப் வித் சப் எலமெண்ட்ஸ். ஸோ லூப் டைரக்டிவ்ஸ்னு நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு லூப் டைரக்டிவ்ஸோட எக்ஸாம்பிளும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நெஸ்டட் லூப்போட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, மூணு லேப்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள நான் போக போகிறதுனா நெஸ்டட் லூப் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இதில் வந்துட்டு நெஸ்டட் லூப்புன்னு ஒரு ப்ளே புக் இருக்குது, இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எப்பயும் போல் நான் ஹோஸ்ட்டை டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த தென் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா, யூசர் ஆட் பண்ண போகிறோம் வித் யூஸிங் நெஸ்டட் லூப். ஸோ வித் நெஸ்டட் லூப் டைரக்டிவ் யூஸ் பண்ணி இது என்ன பண்ணணும்னா, இது ஒரு லிஸ்ட்டு, இது ஒரு லிஸ்ட்டு. ஸோ அதுக்குள்ளே நான் ஒரு லிஸ்ட்டு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நெஸ்டட் லிஸ்ட்டு. ஸோ இது எப்படி அக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐட்டம் ஆஃப் ஜீரோன்னு போட்டிங்கன்னா அலைஸ் அண்ட் பாபு வரும். ஐட்டம் ஆஃப் ஒன் போட்டிங்கன்னா கிளைண்ட் டிபி, எம்ப்ளாயி டிபி, ப்ரொவைடர் டிபி. ஸோ இந்த மூணு வேரியபிள்ஸ் வந்து இங்கே அசைன் ஆகும், வேல்யூ விழுகும். ஸோ இப்படி தான் வந்து நெஸ்டட் லூப் ஒர்க் ஆகும். வித் நெஸ்டட் நீங்கள் யூஸ் பண்ணணும் டைரக்டிவ். ஸோ இப்போ இந்த ரன் புக்கு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ப்ளே புக் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் சேஞ்ச் இட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்சபிள் 1, 3, 2 பார்த்தீங்கன்னா அலைஸ் கிளைண்ட் டிபி, அலைஸ் கிளைண்ட் டிபி எல்லாமே வந்துட்டு அசைன் ஆகிருக்கு. ஸோ 1, 2, 3, 4 இதில் வந்து பாபு வந்திருக்கு. இந்த மாதிரி 1, 2, 3, 4 வந்து அலைஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இது ஏன் சேஞ்சுட்டு காட்டில் க்ரீன் கலர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு வந்து இது நான் யூஸ் பண்ணல, பட் ஆனால் அங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இதோட இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ அலைஸு கீழே அலைஸு கிளைண்ட் டிபி, அலைஸ் எம்ப்ளாய் டிபி, அலைஸு ப்ரொவைடர் டிபின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் லூப்பில் என்ன வரும்னா, பாபு கிளைண்ட் டிபி, பாபு எம்ப்ளாய் டிபி, பாபு ப்ரொவைடர் டிபி அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அலைஸு ப்ரொவைடர் டிபி, அலைஸ் எம்ப்ளாய் டிபி, அலைஸு கிளைண்ட் டிபி அப்படின்னு வரும். ஸோ இப்படி தான் வந்து நெஸ்டட் லூப் ரன் ஆகும், நெஸ்டட் லூப் ஒர்க் ஆகும் ப்ளே புக்கில். ஸோ இப்போ நம்ம நெஸ்டட் லூப்லேயே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நெஸ்டட் லூப் வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி, நீங்கள் ப்ளே புக் டாஸ்க்கு முன்னாடி நீங்கள் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் நெஸ்டட் லூப்பாக எப்படி அக்சஸ் பண்ணுன்றதை பார்ப்போம். இப்போ அந்த நான் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல் இங்கே நான் வேர்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன் ப்ளே புக்கில். ஸோ இந்த வேர்ஸ் வந்து நெஸ்டடு லிஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ யூசர்ஸ் வித் அண்டர்ஸ்கோர் ஐட்டம்ஸ்குள்ளே நேமு பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த யூசருக்கு வந்து இந்த பர்சனல் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக க்ரியேட் ஆகும். அண்ட் தென் நேம் பாபுன்றதுக்கு வந்து பர்சனல் ஆக்டிவிட்டிஸாக இந்த அலைஸ், கேரோல், டேன் இந்த மூணு டைரக்டரி கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து இது எல்லாத்துக்குமே காமன் டைரக்டரிஸாக நான் வந்துட்டு டாட் எஸ்எஸ்ஹெச் லூப்ஸ். ஸோ இந்த ரெண்டு டைரக்டரி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வித் நெஸ்டட் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த யூசர்ஸ் வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸாக நான் இங்கே நான் கால் பண்ணிடுறேன். ஸோ இந்த வேரியபிள்ஸ் என்ன பண்ணோம்னா, இதில் இருக்கிற ஐட்டம் டாட் ஜியோ டாட் நேம், ஸோ இதுக்குள்ளே போகும். இது வந்து இதில் ஒரு நேமில் இருக்க ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். ஸோ ஐட்டம் டாட் ஒனில் பார்த்தீங்கன்னா இந்த இது கிரியேட் ஆகும், டாட் எஸ்எஸ்ஹெச் கிரியேட் ஆகும். ஸோ திரும்பி லூப்பில் பார்த்தீங்கன்னா பாபு கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரியே லூப்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் தென் அலைஸ் வந்து லூப்ஸ் கிரியேட் ஆகும், பாபுக்கும் லூப்ஸ் டைரக்டரி கிரியேட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த டைரக்டரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து டாட் நேம்ன்றது அலைஸு பாபு, ஐட்டம் டாட் ஒன்றுன்றது என்னென்னா காமன் டைரக்டரிஸ்குள்ளே இருக்கிற டாட் எஸ்எஸ்ஹெச் லூப்ஸ். ஸோ இப்போ நான் இந்த ரன் புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ப்ளே புக் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸ் ஃபுல்லாக சேஞ்சு ஆகிடுச்சு. இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்காண்டி எஸ்எஸ்ஹெச் ஆன்ஸ் நோடு 1-L ரூட். ஸோ ரூட் லாகின் எடுத்து சாரி
ls-altr போட்டு so slash home slash allies. So இதில் பார்த்தீங்கன்னா டாட் எஸ்எஸ்ஹெச்சும் லூப்ஸ் இந்த ரெண்டு டேரக்டரி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் பாபுக்கு போகிறேன். ஸோ பாப்லேயும் பார்த்தீங்கன்னா டாட் எஸ்எஸ்ஹெச் லூப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணி டேரக்டரி நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் வேரியபிள்ஸ் நம்ம ஜென்ரிக்காக நம்ம மேலே டிக்ளேர் பண்ணி அதையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வித் சப் எலமெண்ட்ஸ் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளே புக்கில் பார்த்திங்கன்னா சேம் கான்செப்ட் தான், பட் வந்து இங்கே நான் சப் வித் அண்டர் ஸ்கோர் சப் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் அவுட்புட் தான் வரும், யூஸிங் வித் அண்டர் ஸ்கோர் சப் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் அண்டர் ஸ்கோர் வித் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸில் இந்த இது வந்துடும். ஸோ இது சேம் டாட் நேம்ன்று வரும். ஐட்டம் டாட் ஒன்ல வந்து பர்சனல் டைரக்டரிஸு. ஸோ இப்போ இந்த ப்ளே புக்கை ரன் பண்ணி பார்ப்போம். ப்ளே புக் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டைரக்டரிஸ் கால் பண்ணனால அந்தந்த ஐட்டம்ஸ்க்குள்ளே இந்த பர்சனல் டைரக்டரிஸ் ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். பாபு, கேரல், டேன் இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோல்டர் டைரக்டரி இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃபோல் டைரக்டரி இருக்கான்னு. நான் அதுக்கு மாதிரி ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அலைஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே பாபு, கேரல், டேன் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி பாபுன்ற ஹோம் டைரக்டரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாரி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அலைஸ், கேரல், டேன் இந்த லூப்ஸ் டாட் எஸ்எஸ் வந்து நம்ம வந்து வேரியபிள் எலமெண்ட்ஸ் வித் நெஸ்ட் எலமெண்ட்ஸில் பார்த்தோம். ஸோ இந்த டைரக்டரி எப்படின்னா ஸோ வித் சப் எலமெண்ட்ஸ். ஸோ சப் எலமெண்ட்ஸ்னால் நெஸ்டட் லூப்பில் உள்ள நம்ம அந்த இதை ஐட்டம்ஸ் எஃப்லாம் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். நான் திரும்பி ரன் பண்ணேன்னா எல்லாமே க்ரீன் கலரில் காட்டும், ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி க்ரியேட் ஆகுனா பர்சனல் டைரக்டரிஸ் வந்து ஐட்டம் ஒன்னாக எடுத்துகிட்டு ஸோ இது வந்து இது ஒரு லிஸ்ட்டு, இதுக்குள்ளே இது ஒரு லிஸ்ட்டு, இது ஒரு லிஸ்ட்டாக எடுத்துருக்கு. ஸோ அதுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே வந்து ரன் ஆகிருக்கு. பாபு, கேரல், டேன் க்ரியேட் ஆகிருக்கு. அலைஸ், கேரல், டேன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வேரியபிள்ஸ் வித் சப் எலமெண்ட்ஸ் லூப்பு வந்து ப்ளே புக் ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெமோக்கு போகலாம். லூப் டைரக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ லூப் வித் சப் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே இப்போ நான் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லேப் எஸ்எஸ்எஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணி எல்லா எக்ஸாம்பிள்ஸும் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு லூப் கான்செப்ட் வந்து இன்னும் உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் இது நீங்கள் ரன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு இது நல்லா நாலேஜபிளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளெக்ஸான ப்ளே புக்ஸ்லாம் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். இதில் சிம்பிள் வித் சப் எலமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இப்போ நான் அந்த ப்ளே புக்கை இப்போ நான் வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து நான் யூசர் கிரியேட் பண்ண போகிறேன். வித் அண்டர் ஸ்கோர் சப் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்ல லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டில் சர்நேம் இருக்குது, அண்ட் அவங்களோட மெம்பர்ஸ் லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டீஃபன், அலெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து எப்படி கால் பண்ணுறாங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் என்ன மெம்பர்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து ஐட்டம் டாட்டு ஃபஸ்ட் ஐட்டம்லாம் வந்துடும். ஸோ இந்த லிஸ்ட்டு 0 ஐட்டம்னா இது வந்து ஃபஸ்ட் ஐட்டம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இது இருக்கிறனால ஸோ இது வந்து நீங்கள் கால் பண்ணும்போது டாட் சர்நேம், 0.சர்நேம் கால் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து ஐட்டம் டாட் ஒன்று வந்து நீங்கள் எந்த இது மெம்பர்ஸுக்குள்ளே போகும்போது ஸோ இந்த மெம்பர்ஸோட ரெஃபரன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த மெம்பர்ஸில் வந்து இந்த ரெண்டு லிஸ்ட்டு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஐட்டமாக எடுத்துக்கிட்டு ஸோ இது ரன் ஆகிரும். ஸோ இப்போ இந்த யூசர் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இந்த ப்ளே புக் ரன் பண்ணுறேன். ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் வித் அண்டர் ஸ்கோர் சப் எலமெண்ட்ஸ். ஸோ இது இந்த யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் க்ரீன் கலரில் காட்டிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த யூசர் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ ஆல்ரெடி ரிமூவ் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து திரும்பி ப்ரெசன்ட் கொடுத்தேன்னா அந்த யூசர்னு திரும்பி க்ரியேட் ஆகும், ஆட் ஆகும். நான் திரும்பி அந்த ரன் புக்கை ரன் பண்ணுறேன். ஸோ யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு வித் சப் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம்.
ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப் எலமெண்ட்ஸ்குள்ளே ஒன்றொரு நெஸ்டட் லூப்ஸு நெஸ்டட் லிஸ்ட்டு இருக்கும். ஸோ அதுதான் இந்த இது. ஸோ இந்த இதுக்கு இது வந்து ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ அது வந்து சர்நேம்ன்ற லிஸ்ட்டு. ஸோ அதோட வேல்யூ திரும்பி அதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு மெம்பர்ஸுன்றதில். ஸோ இது ஃபுல்லாக சப் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். இதுக்குள்ளே இருக்க மெம்பர்ஸ் இந்த ராஜ்ன்றவங்களுக்குள்ளே என்ன மெம்பர்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் சர்நேம் இந்த இதுக்குள்ளே எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நம்ம வெளியில் அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இதை அக்சஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணோம்னா, ஸோ 0.surname வந்து இது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட 0th லிஸ்ட்டோட சர்நேம். அண்ட் தென் இந்த இது வந்து இது வந்து இன்டென்ட் ஆகி வெயில் அவுட்ரு லூப் இது. ஸோ இந்த அவுட்ரு லூப் வந்து இங்கேருந்து இன்னர் லூப்லேருந்து கால் பண்ணுறதுனால ஸோ இதோட ரெஃபரன்ஸ் இதில் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக அதை வச்சு ஒரு யூசர் க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சப் எலமெண்ட்ஸில். இப்போ இந்த ப்ளே புக்கை வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் வித் சப் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லா யூசரும் க்ரியேட் ஆகிடுச்சு வித் டைட்டிலோட. ஸோ சர்நேம் மஹ்மூத் அபிஷேக் இது எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே இருக்க நம்ம சொன்னது எல்லாமே. ஸோ இது ஃபுல்லாக சர்நேம் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கிற ஃபுல்லாக சர்நேமாக வந்துச்சு. இது ஃபுல்லாக யூசர் நேமாக வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த யூசர்லாம் க்ரியேட் ஆகிடுச்சா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து SSH ஆன்ஸ் நோடு 1 SSH ஆன்ஸ் நோடு 1 ஐஃபன் எல் லாகின் வந்து ரூட்டு டெய்ல் கமாண்ட் போடுறோம். ஐஃபன் 5/etc/password. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாரா அபிஷேக் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு இப்போ ஆன்ஸ் நோடு 2லையும் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சாரா அபிஷேக் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ மஹமூத் ஆங்கனி சர்நேமோடு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சப் எலமெண்ட்ஸ் கோடு பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அப்சர்வர்ஸ் கொடுத்துருக்கேன், சேம் அதே மாதிரி தான். ஸோ க்ரியேட் யூசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேரக்டரிஸோட க்ரியேட் பண்ணுறோம். யூசர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர்ஸோட டேரக்டரிஸ் வந்து வித் அண்டர்ஸ்கோர் நெஸ்டட் யூஸ் பண்ணி நம்ம அது பண்ணுறோம். ஸோ இது எப்படி க்ரியேட் ஆகும்னா, ஸோ இந்த ஸ்டீஃபன்ற யூசருக்கு வந்து ஃபோட்டோஸும் ஃபோல்டரும், ஸ்டீஃபன்ற யூசருக்கு மூவிஸ் ஃபோல்டரும், ஸ்டீஃபன்ற யூசருக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரும், இந்த மூணு ஃபோல்டரும் ஒவ்வொரு யூசருக்கும் இது வந்து அசைன் ஆகி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நெஸ்டட். ஸோ நெஸ்டட்னாலே இந்த ஃபஸ்ட்டு ஐட்டம் எடுக்கும், அந்த ஃபஸ்ட் ஐட்டமுக்கு நெக்ஸ்ட் ஐட்டமில் இந்த மூணு இருந்துச்சுன்னா இந்த மூணும் இந்த இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஐட்டமுக்கு போகும். ஸோ இந்த அடுத்த ஐட்டமில் அலெக்ஸுன்றக்கு ஃபோட்டோஸ் மூவிஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூணு ஃபோல்டரும் அலெக்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் ஆனாக்கு போகும். ஆனாக்கும் இதே மாதிரி மூணு ஃபோல்டர்ஸ் மூவிஸ் ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அடுத்த யூசர் போகும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டடு. ஸோ இது எப்படி நம்ம இப்போ அக்சஸ் பண்ணுறான்றதை பார்ப்போம். ஸோ இந்த ப்ளே புக் ரன் பண்ணுவோம். ஆன்சிபிள் ஐஃபோன் ப்ளே புக் வித் அண்டர்ஸ்கோர் சப் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ யூஸர் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதனால் க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ இப்போ ஒவ்வொரு யூசருக்கும் டேரக்டரி க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அலெக்ஸுக்கு மூவிஸ்க்கு ஃபோட்டோஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிட்டுருக்கு ஒவ்வொரு சர்வர்லேயும். ஸோ ரெண்டு சர்வர் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆன்ஸ் நோட் 1 நோட் 2. ஸோ இந்த ஆன்ஸ் நோட் 1 நோட் 2க்கு வந்து ஸ்டீஃபன் மூவிஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் ஸ்டீஃபன் ஃபோட்டோஸ் வந்து ஆன்ஸ் நோட் 1, ஸ்டீஃபன் ஃபோட்டோஸ் ஆன்ஸ் நோட் 2 க்ரியேட் ஆயிருக்கு. அது மாதிரி ஸ்டீஃபன் மூவி ஆன்ஸ் நோட் 1, ஸ்டீஃபன் மூவி ஆன்ஸ் நோட் 2 க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு சர்வர்லேயும் ஃபோட்டோஸு அதோட யூசருக்கு அந்த டைரக்டரியில் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து வித் நெஸ்டட் சப் எலமெண்ட்ஸும் வித் சப் எலமெண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணி யூசர் டைரக்டரியும் யூசரும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன, வித் டுகெதர் டைரக்டிவ்ஸ் லூப் டைரக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதோட கோட் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ சேம் இந்த மாதிரி தான், க்ரியேட்டிங் யூசர் தான். ஸோ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணால், வித் டுகெதர்ன்றது என்னென்னா இந்த இதில் வந்துட்டு ஸ்டீஃபன் டெக்குக்கு இது வந்து இதுக்கு இதுக்கு தான் அசைன் ஆகும். அதே மாதிரி அலெக்ஸுக்கு வந்து டான்ஸிங் வரும், ஆனாக்குன்றது சிங்கிங் வரும், அபிஷேக்ன்றது காஃபி அண்ட் ஃபோல்டர் க்ரியேட் ஆகும், சாராக்குன்றது சைக்காலஜி ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வித் டுகெதருக்கும் வித் நெஸ்டடுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதே வித் நெஸ்டடாக இருந்துச்சுன்னா ஸ்டீஃபனுக்கு இந்த இந்த அஞ்சு டைரக்டரியும் க்ரியேட் ஆகும், அலெக்ஸுக்கும் இந்த அஞ்சு டைரக்டரி க்ரியேட் ஆகும். பட் வித் டுடையர் வித் டுகெதர் பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸுக்கு என்ன அடுத்ததில் இருக்கோ அது மட்டும் க்ரியேட் ஆகும். இப்போ ஸ்டீஃபன்னா டெக் மட்டும் தான் க்ரியேட் ஆகும், அலெக்ஸுக்கு டான்ஸிங் தான் க்ரியேட் ஆகும். ஸோ ஸ்டீஃபனுக்கு டான்ஸிங் வந்து க்ரியேட் ஆகாது வித் அண்டர்ஸ்கோர் டுகெதர்னா. ஸோ இதுதான் வித் டுகெதரோட யூசேஜ், லூப் டேட்டியோட யூசேஜ். இப்போ நம்ம அந்த ப்ளே புக்கை ரன் பண்ணுவோம். ஆன்சிபிள் ப்ளே புக் வித் டுகெதர்.
ஸோ யூஸ் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு, அதனால் அது எல்லாமே க்ரீன் கலரில் காட்டுது. இது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபைல் மாடூலில் வந்துட்டு நான் ஸ்டேட் வந்து டைரக்டரியும் கொடுக்காமல் ஆப்சண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இந்த எரர் வந்திருக்கு. ஸோ அதான் அந்த வேல்யூ ஆஃப் தி மஸ்ட் பி ஒன் ஆஃப் ஆப்சண்ட் டைரக்டரி இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் இதில் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஸ்டேட் இப்போ ஆப்சண்ட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி டைரக்டரின்னு மாற்றிட்டேன். இப்போ இந்த ப்ளே புக்கு கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ளே புக் இப்போ அகெயின் ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேலே நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளே புக் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி யூஸர் கிரியேட் ஆயிடுச்சு, ஆனால் க்ரீன் கலரில் கட்டுது. ஸோ இப்போ அந்த யூசருக்கு அந்த டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் நோடு டூவில் வந்துட்டு ஸ்டீஃபன் டெக்கு மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஆன்சர் நோடு ஒன்றுக்கு வந்து ஸ்டீஃபன் டெக்கு. ஸோ சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்தந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ்எஸ்ஹெச் ஆன்ஸ் நோடு ஒன் ஐஃபன் எல் ரூட்டில் போயிட்டு ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் ஸ்டீஃபன். சாரி, எல்எஸ் கமாண்ட் போல் எல்எஸ் மைனஸ் ஏஎல்டிஆர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெக் மட்டும் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதிலே வந்துட்டு அலெக்ஸுக்கு போகிறேன். ஸோ அலெக்ஸில் பார்த்தீங்கன்னா டான்ஸிங் மட்டும் கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கு நம்ம வீடியோஸ் முன்னாடி பார்த்தேன். ஸோ ஃபோட்டோஸ் மூவிஸ் டாக்குமெண்ட்ஸ் அதுவும் இதில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வித்து டூகெதர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோல்டர் டைரக்டரிஸ் யூசர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெமோக்கு போவோம். ஸோ இந்த டெமோ என்னென்னா, ஸோ வித்து ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டைரக்டிவ் யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ இது வித்து ஃபைல்ன்றது என்ன, ஸோ ஒரு ஃபைல் காப்பி பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஒரு ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஸ்எஸ்ஹெச் கீ வந்து மல்டிப்புள் சிஸ்டம்க்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த வித்து ஃபைல் யூஸ் பண்ணி உங்களால் காப்பி பண்ண முடியும் எல்லா நோட் மிஷின்ஸுக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஆல்ரெடி யூசர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஆத்தரைஸ்டு கீ யூஸ் பண்ணி இந்த யூசர் ஜேம்ஸ்க்கு வந்துட்டு நான் வந்து கீ ஐட்டம் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ அந்த கீ வந்து ஃபைல் என்னென்னா, நம்ம கரண்ட் ஃபுல்லில் இருக்க ஸ்லாஷ் ரூட் டாட் எஸ்எஸ்ஹெச்சில் இருக்க பப்ளிக் கீ. ஸோ இப்போ நான் அந்த ரன் புக்கு, சாரி இந்த ப்ளே புக்கு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு திரும்பி க்ரீன் கலர்லேயே காட்டுது. ஸோ இப்போ அந்த ஃபைல் அதில் இல்லைன்னா இது வந்து சேஞ்சுன்னு காட்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து வித் அண்டர் ஸ்கோர் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ இன்னும் ஒரு ஃபைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அது இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண எல்லா வீடியோஸும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.